தனி வட்டி. எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்கணும். தனி வட்டினா என்ன? சதவீதமே தான் அசல், அசலில் குறிப்பிட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும். தனி வட்டி 5% அப்படின்னா அந்த 5% எவ்வளோ காலத்துக்கு? காலத்தை சேர்த்திக்கணும், அவ்வளோதான், 1 வருஷம் அப்படிங்கிறத சேர்த்திக்கணும். 5 வருஷம்னு அவன் சொல்லியிருந்தானாக்கா 5% எத்தனை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும்? 5 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ எத்தனை சதவீதம்? 5% 5 வருஷத்துக்கு 5% 5 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 25. அதான் கேட்குறான், அதுக்கு எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? சரியா, ரைட். எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஓகே ரைட். இப்போ போவோம். அப்போ சதவீதத்தோட காலத்தை மனசில் கால்குலேட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ போவோம், தனி வட்டியை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போகலாம். 100 ரூபாய் 100 அசல் தொகைக்கு 3 வருடங்களுக்கு 10%. 3 வருஷத்துக்கு 10% அவ்வளோ, எத்தனை சதவீதம் மொத்தம்? 1 வருஷத்துக்கு 10% 1 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு எவ்வளவு? அதை தான் கேட்குறேன், வேலை முடிஞ்சு போச்சு. 1 டிஜிட் தள்ளி வச்சா ஃபார்முலா வச்சு போகணும்னு நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ்ன்னு இப்படி யோசிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான், 30% கண்டுபிடிக்கணும். 100 ரூபாயில் 30%, 1 டிஜிட் தள்ளி வச்சா 10%. இன்னும் அடுத்த லெவலுக்கு யோசிக்கணும், 100%. இப்போ 30% எவ்வளவு? 30 ரூபா. அங்கேயே வேலை முடிஞ்சு போச்சு. சரி, திரும்ப போவோம். புரியுதா இல்லையா? 1 டிஜிட் தள்ளி வச்சா 10 ரூபா, 10%, 10 ரூபா. இப்போ 10%, 10 ரூபா. 30% எவ்வளவு? 3 10 30, 30 ரூபா. வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நோல் டைட்டில் எழுதக்கூடாது. திரும்ப இது கூட்டு வட்டி பார்த்துட்டு இதுக்கு வருவோம், அடுத்து போகலாம். இது அந்த கதையெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும். இதை வச்சு மற்றதெல்லாம் அந்த ஈக்குவேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா 3 ஃபார்முலா கிடைக்கும். இத்தனை ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஃபார்முலாவும் ஆனால் தெரியணும், கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா மறக்காது. கரெக்டாக இது ஒன்றை வச்சு இந்த 3 வர வச்சிடலாம். ஓகே. அப்போ பிஎன்ஆர் பை 100 இதுதான். இப்போ அசல் கேட்குறான், இதே ஃபார்முலா தான் அசல் கேட்குறான். இப்போ அசலை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போனால் இது கிடைக்கும், இது கிடைக்கும் பாருங்கள். அசல் மற்றதெல்லாம் வந்துடுச்சு. அடுத்து வட்டி வீதம் கேட்குறான், வட்டி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா இந்த பக்கம் விட்டுட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? வட்டி வீதம் கிடைக்கும், பர்சன்டேஜ். காலம் எத்தனை காலத்துக்கு? அதே தான் ரே, சாரி, வட்டி வீதம் மாற்றி போட்டோன்னா 6 தான் வட்டி வீதம், எக்ஸு நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதை எக்ஸாக வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். போட்டு பாருங்கள். ஃபார்முலாவே மனப்பாடமே பண்ணக்கூடாது, அதுதான் கான்செப்ட். இதான் சொல்லுவேன், புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு மேப் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேப் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஊரை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், உங்களே அறியாமல் நீங்கள் பாட்டில் ஏதோ பேசிட்டு போவீங்க, வண்டி கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும், மூளை வேலை செய்யும். அதுதான் புரிதல், அதே தான் இங்கே நடக்கணும். சரி, அடுத்து வாங்க. எனக்கு இந்த இதெல்லாம் போகவே மாட்டேன், இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. டைரெக்டாக புரியல அப்படின்னாக்கா இதை போட்டு ட்ரை பண்ணுவேன். அப்போ இன்னும் எப்படி போகலாம் அப்படின்னு போகணும். சரி, 8000 அசல் தொகைக்கு 5 வருடத்துக்கு 10% வட்டி வீதம். அப்போ 5 வருடத்துக்கு 10%னா எவ்வளவு? மொத்தமாக எத்தனை சதவீதம்? 50%. வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 5 தடவை கூட்டணும், 5 கூட்டுறது தான் என்னது இது? 50%. 50%னாக்க இது இந்த தொகை எவ்வளவு? இந்த தொகை எத்தனை சதவீதம்? 100%. அதில் பாதி எவ்வளவு? அதில் பாதி எவ்வளோ சதவீதம்னு கேட்டேன், 50%. அப்போ 8000 பாதி எவ்வளவு? 4000. அவ்வளோதான் இங்கே ஸ்டெப்பு, அதுக்கு மேலே கிடையாது. ரொம்ப ஃபார்முலா கீரமுலாம் இங்கி குழப்பத்தான் செய்கிற வேலை அதெல்லாம்.
மூன்று வருடங்களுக்கு வட்டி வீதங்கள் முறையே 4, 6, 5, 6 எனில் 4000 அசலுக்கு. தனித்தனியாக போட்டிருக்கான், பார்த்துக்கங்க, கூட்டிக்கங்க, அவ்வளோதான். 4%, 6, 4, 10 15 எவ்வளவு, 15%. அப்போது 4000 15% கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 10%, 400 5%, 200 ஸோ 600, அவ்வளோதான். ஆ, அதை தான் நீங்கள் பேசிக்க விட்டுட்டீங்கன்னு அர்த்தம், பேசிக்கு புரியலைன்னு அர்த்தம், புரிஞ்சிக்கல. முதல் வருஷம் 4%, 100 போட்டு 4 பங்கு எடுக்க போகிறீங்க. ரெண்டாவது வருஷம் 100 போட்டு 5 பங்கு எடுக்க போகிறீங்க. மூணாவது வருஷம் 100 போட்டு 6 பங்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 100 போட்டால் 15 பங்கு. அப்படி தான் வேலை முடிஞ்சு போச்சு. யோசிக்கணும், சரியா? இதுதான் இவனுங்க எல்லாம் இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு அதெல்லாம் முட்டா பசங்க. ஐயோ அப்பா பாவம், இப்படி தான் பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு போயிடுறானுங்க. அங்கே போய் கால்குலேஷன் போட சொன்னால் தெரிய மாட்டேங்குது, அது கம்ப்யூட்டர் போட்டு கொடுத்துருக்கு. அப்புறம் எக்ஸலில் ஒரு ஃபார்முலா போட்டுட்டு உக்காந்துட்டுருக்கானுங்க. ஆமாம், கிராமத்தான், அங்கே போயிட்டு கிராமத்தானுங்க புரியலை. முதல்ல நம்ம ஆளுங்களே எப்படி உடம்பு உள்ளே விட மாட்டேங்கிறான் பேங்கில், இவனுக்கு வடக்கன்ஸு போய் உக்காந்துக்கிட்டு நம்மளை மொழி புரிய மாட்டேங்குது, எதுவும் புரிய மாட்டேங்குது. ஃபார்முலா போட்டு டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருப்பானுங்க. சரி, அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 10 வருடங்களில் இரட்டிப்பாகுது. இரட்டிப்புன்னா என்ன அர்த்தம்? அசல் தொகை 100%. அசல் 100% எத்தனை சதவீதமாக இருக்குது? 200% இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 வருஷம் வச்சுருக்காங்க. அப்போ 100 10 டிவைட் பண்ணாக்கா ஒவ்வொரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் தெரியணும். அடிச்சிங்கன்னா அவ்வளவு 10. அப்போ வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட். ஏன் 10 டிவைட் பண்ணால் 10 வருஷம் வச்சுருக்கோம், புரிஞ்சுதா? 10 எத்தனை முழுசாக அடங்கும், எத்தனை இருக்குது? 100 எத்தனை 10 இருக்குது, அதான் கான்செப்ட். அடித்தோம்னாக்கா வந்துடும், ஓகேவா? இதே 3 மடங்கு ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 100% அசல், 3 மடங்குனா எவ்வளவு? 300%. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 200% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு, சரியா? ரைட். அப்போ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும், அங்கே தான் தப்பு நடக்கும், அதையும் சொல்லிட்டேன். 10 டிவைட் பண்ணுங்கள். 200 எத்தனை 10 இருக்கு? 20 இருக்கு, அவ்வளோதான் ஆன்சர். நோ ஃபார்முலா, நத்திங். ஃபார்முலா ஜஸ்ட்டு புரிகிறதுக்காக, ஓகேவா? ஆ, பேச விட்டுட்டீங்கன்னு வச்சோம், ஆ, பேச விட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, கஜா போதான் போதா, சரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை விட்டுருங்க, ஆன்லைனில் டவுட் இருக்கா? இதை விட்டுருங்க, கூட்டு வட்டியே பேசிக்குவோம். கூட்டு வட்டி நாளைக்கு தான், இன்னும் இன்றைக்கி ஒரு தடவை சொல்லித்தரேன், போய் பாருங்கள். பயிற்சி தனி வட்டிலாம் எதாவது தனி வட்டியா? முதல் இது தனி வட்டியா? 1200 எத்தனை ஆண்டுகளில் 10% 600 கிடைக்கும், பார்த்த உடனே தெரியும். ஃபார்முலாவே கிடையாதுங்க, சரியா? சரி, எங்கே பாருங்கள், 1200 பாதி தானே அது 600. 1200 எத்தனை சதவீதம்? 10%. அப்போ அதில் பாதி 600, இது எத்தனை சதவீதம்? 50%. வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறான், சரியா? 10 எத்தனை வருஷத்தில்? 50 ஆகும். என்னம்மா இப்படி பார்க்குற? 10 எத்தனை வருஷத்தில் ஆகும்? 5 வருஷத்துக்கு. முதல் வருஷத்தில் 10, ரெண்டாவது வருஷத்தில் 10, மூணாவது வருஷத்தில் 10, அது மாதிரி என்ன ஆகுது? 10 50% ஆயிரும், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நோ ஃபார்முலா, நத்திங் நத்திங். அங்கே ஃபார்முலாக்கெல்லாம் வேலையே இல்லை. 2012 வட்டி 5 மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை கணக்கிடுங்க. எல்லோரும் எப்படி போட்டீங்க? 5 மாதத்துக்கு தான் கண்டுபிடிக்கணும், சரியா? அங்கே பாருங்கள்,
பன்னெண்டு சதவீதங்கிறது எவ்வளோ நாளைக்கு? ஒரு வருடத்துக்கு. ஒரு வருடத்துக்கு, ஒரு வருடத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம் இருக்குது. அப்போ 12 மாதத்துக்கு 12 சதவீதம். இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 1%. அப்போ எத்தனை மாதத்துக்கு கண்டுபிடிக்க சொல்கிறான்? 5 மாதத்துக்கு கண்டுபிடிக்க சொல்கிறான். நரேந்திரராஜ் புரியுதா? 5% கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. ஆன்லைனில் புரியுதா? யாருக்கு புரியல? இவ்வளோதான், இது புரிஞ்சுன்னா அப்புறம் ஈஸி உங்களுக்கு. ஒரு ஸ்தானம் தள்ளி புளி வச்சா 10% கிடைக்கும். அதில் பாதி 5%, 200 பாதி எவ்வளவு? 100 ஆன்சர். அதான் சொல்கிறேன், கான்செப்ட் புரியணும். ஆன்லைனில் யாருக்கு புரியல கேளுங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சார், 5 மாதம் ஆ என்னம்மா? ஆமாம்மா, வருஷத்துக்கு 12%னாக்கா வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம். அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கு 1% வட்டி மாதிரி கணக்கு. அப்போ 5 மாதத்துக்கு எவ்வளவு? 5%. அவ்வளோதான், கான்செப்ட் புரிஞ்சா? யோசிக்கணும், யோசிக்கணும். யார் கேட்டது இப்போ? நவீனா. அப்படிதான், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அங்கே என்ன சொல்கிறானோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கேட்பான். யோசிங்க. அப்படின்னா என்ன இது? வட்டினா தனி வட்டினா அவ்வளவு? 1 வருஷத்துக்கு. அதோ அது அது கேள்வி கேட்டுங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். 5% வட்டினா அவ்வளவு? 1 வருஷத்துக்கு. அங்கே தான் நீங்கள் போகணும். அப்படின்னா என்னென்னு கேள்வி கேளுங்க, உங்கள் மூளை ஐடியா கொடுக்கும். அங்கே தான் போகணும் ஃபஸ்ட்டு. இது என்ன கணக்கு? தனி வட்டி கணக்கு. தனி வட்டினா என்ன? ஆ, ரைட். எடுத்து கொடுங்க மூளைக்கு. அது இப்போ கான்செப்ட் உங்கள் மூளைக்கு வெளியில் வரும். இப்போ கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது? ரேமில் வந்து தானே ஒர்க் ஆகும் கம்ப்யூட்டரு. ஹார்ட் டிஸ்கில் இருந்தால் ஒர்க் ஆகாது. ரேமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த 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 ப்ராசஸ்லாம் ரேமில் தான் நடந்துட்டுருவோம். அது மாதிரி என்னென்னு கேள்வி கேட்டிங்கன்னா, உங்கள் மூளையில் பதிஞ்சு கிடக்கக்கூடிய விஷயம் என்ன? தனி வெட்டினா இதுதானே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் யோசிக்கும். ஓ, ரைட், அவ்வளோதான். இவ்வளோ தான் பண்ணும். இதை பண்ண விடாமையும் கெடுத்துவிட்டானுங்க. அதனால தான் நல்லவனை கெட்டவனாகிட்டானுங்க, கெட்டவனை நல்லவனாகிட்டானுங்க. இதெல்லாம் பண்ணுறது யார்? கெட்ட பசங்க, அயோக்கிய பசங்க தான். சரியா? ரைட். அடுத்தது என்னதை தெரிவி சொல்கிறது? எப்பா நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நீ அங்கே விட்டுருங்க, இங்கே வாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, இங்கே வாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் எப்பா என்ன சொல்கிறான்? 1200. எவ்வளவு? 2000மா? 2000 ரூபா அசல், 12% வட்டி. 5 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 12% வட்டி வீதம் 5 மாதத்துக்கு. கேள்வி, தனி வட்டினா என்ன? தனி வட்டி எத்தனை சதவீதம்? 12%. எவ்வளோ காலத்துக்கு? 1 வருஷத்துக்கு. 1 வருஷம்னா எத்தனை மாதம் இருக்குது? அப்போ 12 மாதத்துக்கு 12%, 1 மாதத்துக்கு எவ்வளவு? அப்போ 5 மாதத்துக்கு கண்டுபிடிக்க சொல்கிறான். 5 மாதத்துக்கு எவ்வளவு? 5%. 1 மாதத்துக்கு 1%, 5 மாதத்துக்கு எவ்வளோம்மா? ஆ, அப்புறம் என்ன அங்கங்கிறீங்களே, என்ன பிரச்சனைங்க? 1 மாதத்துக்கு 1%, 5 மாதம் கழிச்சது. ஆ, அப்புறம் என்ன திரும்ப புரியல? ஆ, 100 எங்கேருந்து வந்துச்சா? 5 மாதத்துக்கு 5% கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட்டு. சரியா? 2000 10% எவ்வளவு? 1 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%. இப்போ 10% எவ்வளவு? 200 ரூபா. 10 நமக்கு எவ்வளோ வேணும்? 5% தான் வேணும். வெயிட் பண்ணுங்க. 10 பாதி எவ்வளவு? 5. அப்போ 200 பாதி எவ்வளவு? அப்படி தான். இதில் என்ன இருக்குது? 100 எங்கேருந்து வந்துச்சுன்னா அங்கேருந்து தான் வந்துச்சு. ஓகேவா? அடுத்து போகலாமா?
டவுட் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன், கூச்சப்படக்கூடாது. கூச்சப்பட்டிங்கன்னா திட்டினாலும் கோச்சிக்காதீங்க, நோ ப்ராப்ளம். இங்கே கற்றுக்கத்தான் வந்திருக்கீங்க. அந்த குழந்தை தனமாக இருக்கணும். நிறைய டைம் நான் சொல்கிறதே அதுதான், குழந்தை என்ன பண்ணும் புரியலன்னா விடாது, கேட்டுக்கிட்டே இருக்கும் கேள்வி கேட்கும், புரிகிற வரைக்கும் விடாது. ரெண்டு தடவை உங்கள்கிட்ட கேட்கும், நீங்கள் சொல்ல மூணு தடவை கேட்க சொல்லனா அடுத்து எங்கே போயிடும், உங்கள் அப்பாக்கிட்ட போயிடும், தாத்தா சொல்லு தாத்தான்னு அவரும் சொல்லம்னா தேடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் மழுங்கடிச்சிட்டானுங்க. இந்த ஸ்கூலுன்னு ஒன்று கொண்டு வந்து ஸ்கூல் ஓகே தான், நல்ல விஷயம் தான், ஆனால் அங்கே அந்த ப்ராசஸை வந்து வித்தியாசமாக பண்ணிட்டானுங்க. யூரோப்பு அமெரிக்காவெல்லாம் அந்த குழந்தைய கேள்வி கேட்க விடுவாங்க. அங்கேயே இருந்துச்சு ஒரு காலத்தில், அது மாற்றம் மாறிக்கங்க. தயவு செஞ்சு ஒரு தொகை தனி வெட்டி வீதத்தில் இரண்டு மடங்காக ஆறு வருடம் ஆகிறது. நாலு மடங்காகனா எத்தனை வருஷம் ஆகும், கான்செப்ட் போகணும் சரியா. ஒரு தொகை ஏதோ ஒன்று, அந்த தொகை எத்தனை சதவீதம், 100%, அது 200% மாறுறதுக்கு. அப்போ இதில் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு, 100% ஆட் ஆகிருக்கு. அசல் அதுக்குள்ளே இருக்குது சரியா. எவ்வளோ காலம் ஆச்சு, 6 வருடம். அதே 4 மடங்காக மாறணும். அப்போ நான் 4 மடங்குனா எத்தனை சதவீதம், 400%. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில், 300 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ எத்தனை மடங்கு, எப்படிமே 2 மடங்கு வரும். இங்கே இருந்தானா நான் ரூட்டு போட்டேன், நீங்கள் எப்படி இங்கே போய் இங்கே வருவீங்க, இப்படி டேரெக்டாக வாங்க. நான் ரூட் அதுக்கு தான் இங்கே போடுறது, படமாக மாற்றுங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 300% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எத்தனை மடங்கு, 300%னா அங்கேயும் போட்டு தானே வச்சுருக்கிறேன், அதை பார்த்து சொல்லணும் தானே. 1 மடங்குனா 100%னா 1 மடங்கு. அப்போ எத்தனை மடங்கு, 3 மடங்கு. இங்கே 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 100 தானே இன்க்ரீஸ் ஆச்சு, 100%. 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6 வருஷம். அப்போ 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3 6 18 வருஷம். அப்படி தான் இங்கே வேலை, இங்கே ஒன்றுமே கிடையாது. கணக்கு கால்குலேஷன் கால்குலேஷன் எதுவுமே கிடையாது. கேளுங்க பிரசன்னா வந்துருச்சா, இங்கே என்ன தப்பு பண்ணி 4 மடங்குனோன்னே 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, 6 ஆ, அப்போ அது டபுள் தானே, அப்போ 4 மடங்கு, 6 2 12 12 போட்டிருப்பீங்க ஆன்சர். அதுக்கு தான் இந்த தெளிவாக பிரித்து பிரித்து சொல்லி தந்தேன், புரியாதவங்க கேளுங்க. புரிதலில் தான் தப்பு நடக்கும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலை புரிஞ்சிக்கிட்டு பின்னத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அவன் சொல்கிற கணக்கை புரிஞ்சிக்கணும், மூளை வேலை செய்தா. அதுக்கு தான் இந்த க்வெஸ்சன், ஆப்டிடியூடு எப்படி உங்களோட ஆப்டிடியூடு இல்லை, இந்த ஆப்டிடியூடு புரிஞ்சதா. அடுத்து போகலாமா, வட்டி மட்டும்தான் கேட்குறான். ஆ, வட்டி மட்டும் க்வெஸ்சனை புரிஞ்சுக்கணும். எவ்வளவு, 4%? கூட்டு வட்டியா, சரி கூட்டு வட்டியை விட்டுருங்க, அது அப்புறம் பேசிக்குவோம், நாளைக்கு பேசிக்குவோம். தனி வட்டியில் ஒரு தொகை 10 வருடங்கள் இரட்டிப்பாகிறது, எனில் வட்டி வீதம் இரட்டிப்பாக மாறுது. தனி வட்டியில் 10 வருடங்களில், ஆமாம் தானே, 10 வருடங்களில் இப்போ எக்ஸு அல்ஜிபிராவும் ஆட் பண்ணிக்குவோம், 10 வருடங்கள் என்ன ஆயிடுச்சு, 2x மாறிடுச்சு. அப்போ என்ன, அது 1x இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1x எவ்வளவு, எத்தனை சதவீதம், 100%, 1 மடங்கு. 100க்குள்ளே எத்தனை 10 இருக்குது, 10 டிவைட் பண்ணிங்கன்னு ஆன்சர் வரும். அப்போ 10%, முதல் வருஷத்துக்கு 10%, இப்படியே 10 வருஷத்தில் 100% ஆயிடுச்சு, டபுள் ஆயிடும். கிளியரா, ஃபார்முலாவை தேடவே தேடாதீங்க. ஆ, ஆமாம், சிந்திக்க விடாமல் செய்யக்கூடிய வேலை. தனி வட்டியில் ஒரு தொகையாக 16 வருடங்கள் இரட்டி பார்க்கு, திரும்பவும் அதேமாரி எக்ஸு 16 வருடங்களில் 2x மாறுது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1x. 1x எத்தனை சதவீதம், 100%, 16 டிவைட் பண்ணுங்கள். 100 16 டிவைட் பண்ணால் என்ன வரும்,
ஆ பதினாறாவது அடி வெயிட் பண்ணுங்க. சரி டிவைட் பண்ண தெரியலையா? சரி ஃபஸ்ட்டு எட்டாவில் டிவைட் பண்ணுங்கள். எட்டாவில் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 12.5%. சரி பார்ப்போம், இருங்க இப்படியாவது போவோம். 102 டிவைட் பண்ணுங்கள். எவ்வளோ சதவீதம்? 50%. ஐம்பது திரும்ப 2 டிவைட் பண்ணால் இது 4% கிடைக்கும். 52 டிவைட் பண்ணிங்கன்னா 4%. உடச்சிட்டே போகிறோம். 4%? வர சதவீதம் கிடையாது. இது எவ்வளோ வரும்னாக்கா 6.5% சம்திங் வரும். அதான் ஆன்சரு. சரி இது எப்படி போகணும்னு சொல்லித்தரேன். இப்போ 100% 2 வகுத்தீங்க, 2 வகுத்தீங்க அப்படின்னா 50% கிடைக்கும். ஆமாவா? திரும்ப இந்த 50 2 வகுங்க, எவ்வளோ வரும்? 25%. அப்படின்னா 4 இங்கே பாருங்கள், 4 திரும்ப 2 வகுங்க, 12.5. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 2 4 எப்படி போடுறது? 4%, 4 2 8. இது திரும்ப 2 தானே போடுறோம், இன்ட்டு 2 போடுறோன்னா 8. இது 8%. 12.8 5 8%. திரும்ப இதை 2 டிவைட் பண்ணுங்கள். அப்படி தான் நான் போட்டேன். அப்போ இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 16. அப்போ எவ்வளோ வருது? 6.25. ஏன்னு கேள்வி கேட்கணும். இப்படி இதை கற்றுக்கிட்டேன் இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே போடுவீங்க. நான் அப்படி தானே போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா 6.25 வரும் அப்படின்னு இருக்கு ஆன்சரு. 2.5 எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாமா? கால் தானே 2.5. 0.25 கால் பர்சன்டேஜ், 6.25%. அவ்வளோதான். அடுத்து போகலாமா? யாருமே ஆன்லைனில் பேச மாட்டேங்கிறீங்க, கப்பிச்சு பண்ணி இருக்கீங்க. கற்றுக்கணும். நீங்கள் போட்ட மெத்தோடோட இது ஈஸியாக இருந்தால் எனக்கு அதே போதுன்னு விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு டேஞ்சர். கற்றுக்க தான் இங்கே காசு கொடுத்து வரீங்க எல்லோரும். இது அப்படி அப்படியே உங்கள் மூளை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, பொறுமையாக கேள்வி கேட்டுட்டு இருங்க. எனக்கு அது போதும் அது போதும்னு போயிடாதீங்க. அது கஷ்டம், பின்னாடி மாட்டிக்குவீங்க. இதை விட்டுருங்க, இதை அப்புறம் பேசிக்குவோம். 7வது 8வதும் பேசிக்கலாம், 9வதும் பேசிக்கலாம், நாளைக்கு போடுங்க அதெல்லாம். தனி வட்டி தானே இது? 5 ஆண்டுகளில் 75 வட்டி வீதம் கிடைக்குதம்மா. அதே அசலுக்கு அதே வட்டி வீதத்தில் 120 கிடைக்க எவ்வளோ காலம் ஆகும்? ஓகேவா? அப்படியே சொல்லுங்கள். 5 ஆண்டுகளில் எவ்வளோ கிடைக்குதாம்மா? புரிஞ்சால் தான் போட முடியுது. ஃபார்முலாலாம் தேட முடியாது நீங்கள். 75 ரூபாய் அதே தொகையா? எவ்வளோ ஆகணும்? 120 ரூபாய் ஆகணும். அப்போ 1 ஆண்டுக்கு எவ்வளோன்னு, எத்தனை காலம் ஆகுன்னு கேட்குறானா? 1 ஆண்டு தானே கேட்குறான். 5 கொண்டு போய் இதால் இதில் டிவைட் பண்ணும். அப்போது என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வட்டி கிடைச்சதுன்னு தெரியும் நமக்கு. 5 டிவைட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? 15. அப்போ 1 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 15 ரூபாய் கிடச்சிருக்கு 1 ஆண்டுக்கு. 5 ஆண்டுக்கு 75 ரூபா. அப்போ 1 ஆண்டுக்கு எவ்வளவு? 5 டிவைட் பண்ணோம்னா 1 ஆண்டுக்கு கிடச்சிருக்கு. 1 ஆண்டுக்கு 15 ரூபா. 1 ஆண்டுக்கு 15 ரூபா கிடச்சாக்கா 120 எத்தனை ஆண்டில் கிடைக்கும்? இந்த 15 கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணும். 120 எத்தனை 15 இருக்குது? 8 15.
அதுவும் அதே தான் சிம்பிள், 2 15 30, அப்போ 4 15 எவ்வளவு 60, 60 டபுள் பண்ணால் 100 ஆயிடுச்சு, அப்போ 8, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மனசுக்கு சொல்லித்தரணும், புரியுதா என்னென்னு நான் என்ன சொல்கிறேன்னு. 2 15 15 15 கூட்டிக்கிறோம், 30 வருது. அப்போ இதை அப்படியே டபுள் பண்ணுறோம், அப்போ என்ன ஆயிரும், 60 ஆயிரும். இதை டபுள் பண்ணால் 120. அப்போது இங்கே வந்துட்டு 4 15, அப்போ டபுள் பண்ணும்போது தானே ஆகும், 8 15, அப்போ 8, அவ்வளோதான். அதை புரிஞ்சிட்டிங்கன்னா வாய்ப்பாடு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, டிவிஷன் டானா வகுத்தல் போட தேவையில்லை, டாரா வகுத்தல் அது என்னது டிவைட் பண்ணுறதுக்கு இப்படி போடுவாங்களா, மேலே போட்டு போடுவாங்களா, அதெல்லாம் தேவையே இல்லை. பெருக்கல் வகுத்தல்னால் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போட்டாச்சு. 8 இருக்கு ஆன்சரு, 8. கூட்டு வட்டி அதை விட்டுருங்க, இது போட்டாச்சு. ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி, ஆண்டிற்கு ஒரு முறைன்னா அங்கே கூட்டு வட்டி தான். ஆண்டிற்கு ஒரு முறைன்ற வார்த்தை வந்தால் கூட்டு வட்டி, இங்கே ஒழுங்காக கூட்டு வட்டின்னு சேர்த்தா முட்டாங்க. இதுக்கு ஆன்சர் வந்திருக்காது, வந்துச்சா? தனி வட்டி மெத்தடில் போட்டிங்கன்னா ஆன்சர் இருக்காது. ஒரு வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்த விலையை விட ஒவ்வொரு வருடமும் 20% இயந்திரத்தின் மதிப்பு தேய்கிறது எனில் தற்போதைய மதிப்பு 512 என்று உள்ள இயந்திரத்தின் மதிப்பு. இதை நான் தனியாக சொல்கிறேன், ஆ கூட்டு வட்டி ஃபார்முலா இருக்குது, பட் இது ஒரு விஷயம் இருக்குது பார்ப்போம். ஆ இது இது இதை நாளைக்கு பார்ப்போம், கூட்டு வட்டியை பார்த்துட்டு இதை பார்ப்போம். கூட்டு வட்டி அடுத்து 15 போடலாமா? எது ஒன்று பை 16 பங்கு மற்றும் வட்டி வீதம் மொத்த வருடங்களுக்கு சமம் எனில் என்ன சொல்கிறான்னு இங்கிலீஷில் பார்த்துட்டு வரேன். அது இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, நாம் இதில் ஒர்க் பண்ணவங்க அதனால் தப்பு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. எத்தனாவது சம்மு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட் இஸ் 1/16 ஆஃப் தி பிரின்சிபல் அமௌண்ட். த டோட்டல் இயர்ஸ் இன் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 16 ஒரு பங்கு, 16 ஒரு பங்குன்னா எத்தனை சதவீதம்? 16 சமம், அசலில் 16 ஒரு பங்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆமாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 16 ஒரு பங்கு எதில்? ஆ பிரின்சிபல், பிரின்சிபல் எத்தனை சதவீதம்? 100%. அப்போ 1/16 இன்ட்டு 100%. 16 ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்த்தோம், இப்போ தான் தானே பார்த்தோம். 16 ஒரு பங்கு 6.25 அல்லது 6 1/4, அது இருக்காங்க ஆப்ஷனில் இல்லையா? இல்லையா? நன் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். நன் ஆஃப் தி அபவ் இருந்தால் கேர்ஃபுல்லாக போடணும், சரியா? இதான் வரும், நன் ஆஃப் தி அபவ் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லிட்டான் என்னென்னு, வேலை முடிஞ்சு போச்சு. த டோட்டல் இயர் இஸ் இன் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஓகேவா? அடுத்தது அவள் நன்னாம் தேவோ, அதை விட்டுருங்க, அதை ரொம்பலாம் யோசிக்கணும். அடுத்தது தனி வட்டிவியல் வைக்கப்படும் தொகை 16 வடங்களில் 3 மடங்கு ஆகிறது. அப்படியே சொல்லுங்கள், 100 ரூபா 100%, சரியா? 16 வருடங்களில் எத்தனை மடங்காக மாறுது? 3 மடங்கு. அப்போ 300% மாறுது. எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எத்தனை மடங்கு 200%? நான் இன்க்ரீஸ் ஆனது
இரண்டு மடங்கு, 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எத்தனை மடங்கு? ஒரு மடங்குனா எவ்வளோ? 100% தான் ஒரு மடங்கு, 2 மடங்கு. ஓகேவா? எத்தனை வருஷத்தில்? 16 வருஷத்தில். அப்போ ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆக எவ்வளோ ஆகிருக்கும்? 8 வருடம். அதில் பாதி 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 16 வருஷம். ஒரு மடங்கு அப்போ எவ்வளவு? 8 வருஷம். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. போய் என்ன பண்ணுங்க, கடைசியாக இருந்த ஒரு 4-5 இதில் எனக்கு எல்லோரும், நீங்கள் ஆனால் சின்சியராக யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள்கிட்ட கொடுத்து நான் தந்தேன், எனக்கு பிபி ஏறிக்குது. எடுத்து பார்த்துட்டு டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, விஏஓ, குரூப் 4, போலீஸு, எஸ்ஐ, இதெல்லாம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு எது எதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து போட்டு பாருங்கள், ஈஸியாக போட்டுருவீங்க. பார்த்தோன்னே ஆன்சர் வரும். அங்கெல்லாம் சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், ஆன்சர் இல்லை. ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறது 8 மடங்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, 8 வருடம்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆன்சருக்கு போகணும். அடுத்தது இப்போ புரிய வைக்கிறது தான், புரிஞ்சிக்கிறது. இப்போ நம்ம ஆன்சர் நான் இன்னும் போடல, சரியா? எனில் எனில் வட்டி வீதம் என்ன? அவ்வளோதான். அப்போ 1 வருஷத்துக்கு வட்டி வீதமாக 8 மடங்கு. அங்கங்கே போயிட்டு மாட்டிட்டான். ரைட்டு, வைக்க. 8 வருடத்தில் 100% கிடைக்குது, கரெக்டா? 1 மடங்கு. ஓகேவா? அப்போ 1 வருஷத்துக்கு எத்தனை வட்டி வீதம்? 8 டிவைட் பண்ணுங்க. திரும்ப அதே தான், பாதி பாதி போட்டோம்னா 50%. அந்த 50 என்ன பாதி போட்டோம்னாக்கா 25%. சரியா? அதை திரும்ப பாதி போட்டோம்னா 12.5%. 8 டிவைட், 100 8 டிவைட் பண்ணுங்கள், இவ்வளோதான் வரும். எவ்வளோ வரும்? 12.5. அதான் நான் சொன்ன மெத்தட். அங்கே திரும்ப போய் போட்டு பாருங்கள் அந்த அந்த இதை வீடியோவில். இன்னும் இல்லை. ஏன் இல்லை? ஆப்ஷன் இல்லையா? தப்பாக போட்டிருக்கோம். பன்னெண்டரை வரணும். வெற்றியில் ஏதும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது மாற்றிக்கங்க. 12% இவற்றில் ஏதும் இல்லை. எதாவது ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கான இது என்னது? 12%. 25 பாதி எவ்வளவு? 12.5. அல்லது 100 8 டிவைட் பண்ணாக்கா வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும். சரியா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆ, யாருக்கு புரியல என்ன பண்ணுன்னு பாருங்கள். பெருக்கல், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இங்கே பாருங்கள், 8 வருஷத்தில் 100 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 100%. அப்போ 1 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துக்கிட்டே வந்தாக்கா 8 வருஷத்தில் 100% கிடைக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அப்போ 100% 8 டிவைட் பண்ணிங்கன்னா 1 வருஷத்தில் எத்தனை சதவீதம்னு கிடைக்கும். அதுக்கு தான் 8 டிவைட் பண்ணுறோம். என்ன மணிகண்டன், அங்கே தானே லாக் ஆகுது. அதுதான் சொன்னேன், பெருக்கல்னா என்ன, வகுத்தல்னா என்ன, கூட்டல்னா என்ன, கழித்தல்னா என்ன, அது கிளியராக இருந்தால் இங்கே வேலை முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கணும், அதுவும் மறந்து போயிடும். அடுத்தது இது என்னது? இது ஈக்குவேஷனே தேவையில்லையே. எதுக்கு ஈக்குவேஷனுக்கு போகிறீங்க? இதுக்கெல்லாம் ஈக்குவேஷன்லாம் கிடையாது, இது கான்செப்ட் தான் இது. இது கான்செப்ட், இது கான்செப்ட் புரிஞ்சு தான் போடலாம், அவ்வளோதான். ஈக்குவேஷன் ஏதாவது ஃபார்முலா இருக்குதான் தேடி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சிருக்காது. இதுக்கு ஃபார்முலாவே கிடையாது, சாதாரண சப்பமே விஷயம் அது. ஏ, இப்படி நேராக போய் ரைடு திரும்ப நான் வருதியான்றேன், சார் மேப் போட்டு கொடுங்க அப்படின்னா எப்படி? நேராக போய் ஃபஸ்ட்டு ரைட்டியா? சார் மேப் போட்டு கொடுங்க. 10 கடை தான் இருக்குது நேராக போகிறதுக்குள்ளே. ரைட்டு திரும்ப அந்த இடம் தான் இருக்குது கோயில் அப்படிங்கிற. இல்லை இல்லை சார், மேப் போட்டு கொடுங்க. அது எழுதலாம், தேவையில்லை. சரியா? இங்கே இது அவ்வளோதான் விஷயம். அதுக்கு போய் நான் என்னது ஈக்குவேஷன் போடுறேன்னு தெரியல. எத்தனை ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க முதல்ல சொல்லுங்க பார்ப்போம்.
புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணா அதான் சொல்லுவாங்க, புரியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அரிய சிவன் ஒன்று, புரியாதவன் வாயில் மண்ணுன்னு, சரியா? அதே கதை தாங்க, புரியாதவன் வாயில் மண்ணு தான், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பண்ணு சாப்பிட்லாம். டைமிங்காக வருது அது வரல. சரி, இப்போ தான் எத்தனை தடவை சொல்லித்தரேன், நேற்று சொல்லி கொடுத்தேன், இன்றைக்கி இத்தனை கணக்காக சால்வ் பண்ணியிருக்கிறேன், அப்பயும் புரிஞ்சுக்கல என்ன பண்ணுறது? யாருக்கு புரியல ஆன்லைனில் சொல்லுங்கள், இன்னொரு தடவை வேணால் சொல்கிறேன். ம், புரியுதா? கேள்வி கேட்கணும் நீங்கள், இப்படினா என்னென்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். இது ஏன் இப்படி பண்ணோன்னு இன்றைக்கி சால்வ் பண்ணிங்களா, இதை ஏன் இப்படி பண்ணோன்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்க அதுக்கு புரிய வச்சுருந்தீங்கனாக்கா, நாளைக்கு இதை பார்த்துட்டு இப்படினா என்னென்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஏ இது தான் அப்படின்னு உங்கள் மூல ஐடியா கொடுக்கும். ஓகேவா? அந்த வேலை இது ஏன் இப்படி பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு இப்பயே கேள்வி கேட்கணும். அதுக்கிட்ட சும்மா ஏதோ ஆன்சர் வந்துச்சுன்னு விட்டுறக்கூடாது. இப்போ புரியலனா, இப்போ ஏதாவது ஒரு இதில் ஒரு ஸ்டெப்பு புரியல என்ன சார் எனக்கு, திரும்ப புரியலனா கேட்டுருங்க. இப்பயே கேள்வி கேட்கணும், கேள்வி 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 கேள்வி. பெரியார் சொல்கிற மாதிரி அது அது வேறு, அடுத்தவன் சொல்கிறான் அப்படியே கேட்காத கேள்வி கேளு. இதே மாதிரி தான் அடுத்தவன் சொல்லித்தரான், அந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. தனி வெட்டினா, தனி வெட்டினா என்ன, வகுத்தல்னால் என்ன அப்படின்னு கேட்கணும். பெருக்கல்னால் என்ன, ஃபஸ்ட் நாளே சொல்லி கொடுத்தல, கேள்வி கேட்டு கேட்டு அதை ரிவிஷன் பண்ணிக்கணும். இதை ஏன் வகுக்கிறோம் அந்த இடத்துல சார் சொல்லுங்கள் சார், வகுக்கிறோம். எட்டால் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும், நூறு எட்டால் வகுக்கும் பொழுது நூறு எட்டு சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்துகிட்டு வா எவ்வளவுன்னு அப்படின்னு தெரியும். ஏன் ஒரு பங்கு வேணும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது என்னது, எட்டு வருஷத்துக்கு 100%, ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம், அப்போ 108 வகுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் கிடச்சி, அதுதான் அங்கே கேள்வியை கேட்டு புது புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மறக்காது. வேற மனசு விட்டுறக்கூடாது. மணிகண்டன் கேள்வி கேளுங்க, தப்பிச்சு தப்பிச்சு வந்துடலாம். எங்கே மனசு விடுவோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும்டா ஈஸியாக இருக்கும்டா அப்படின்னு வருவோம். ஐயோ தெரியலன்னா மனசு விட்ருவோம், ஐயோ போடா போ, இது நமக்கு வராது, யாராலையும் முடியாதுலாம் எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்லுவேன் நான், குழந்தை தனமாக இருங்க, குழந்தையில நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம், கேள்வி கேட்காத மண்டு மாடி வாயாடி என்னையுமே கேள்வி கேட்குறீ அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அடைக்கிட்டாங்க அவங்கள. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் நாள் வந்து குழந்தை மாதிரி மாறுங்க. குழந்தைனா என்ன அர்த்தம், குழந்தை மாதிரி கையாபியான் கத்துறது ஓடுறது ஒடியாறதில்ல, கேள்வி கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்படின்னா என்ன வகுக்க கூறோம் அப்படின்னா என்னடா, ஏன் வகுக்க கூறோம் கேட்கணும். அதனால தான் அங்கே சொன்னேன், கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க, பின்னாடி மாட்டிக்குவீங்க. வகுத்தல் பெருக்கல் என்னென்னு என்ன சார் இதெல்லாம் சொல்லி தெரியுங்க நினைப்பீங்க, பின்னாடி வந்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு. இங்கே என்ன உங்களுக்கு பிரச்சனைனா, இந்த கான்செப்டை கூட புரிஞ்சிருவீங்க, இந்த இந்த ஸ்டெப்லாம் புரிஞ்சிடும், இதையே கொண்டு வந்து இங்கே வகுக்கிறோம், அங்கே தான் சிக்கல். ஒரு இடத்துல பெருக்கு சொல்கிறாரு, ஒரு இடத்துல வகுக்கு சொல்கிறாரு, என்ன ஐயா அதான் சிக்கல். புரிஞ்சு கா பெருக்கல்னால் என்ன வகுத்தல்னா என்னன்னு புரிஞ்சிருந்த வேலை முடிஞ்சு போச்சு. ரைட், ஓவர், அடுத்து போகலாமா, டைம் ஆகி போச்சு. நாளைக்கு வீடியோ தயவு செஞ்சு போய் பாருங்கள், ஆப்பில் இருக்கு இல்லையா வீடியோ, அதை பாருங்கள். அதுலேயும் புரியல அப்படின்னாக்கா அதிலே புரிஞ்சிடும். கூட்டு வட்டின்னு தனியாக டைட்டில் போட்டு தானே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ரீசனிங்கில் போய் பாருங்கள், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதெல்லாம், அதை போய் பார்க்காதீங்க. எல்லாம் பார்த்தாலும் சரி சந்தோஷம் பாருங்க, பார்த்துட்டு வாங்க திருமணம் பேசிக்கலன்னு சொல்லி தருவேன். அப்போ டவுட் வரும், அப்போ கேட்டு அப்பயே தெளிவாகிக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் தெளிவாகிட்டீங்க மறக்கவே மறக்காது, மனசு விட்டுறாதீங்க. சார் என்ன சார் ஃபார்முலா சொன்னால் நான் பாட்டில் போட்டு போயிடுவேன், அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு எங்கேயுமே உங்களுக்கு உதவாது, மனசில் வச்சுக்கணும். ஃபார்முலா தான் சொல்லிட்டேன் நான், அவ்வளோதான் ஃபார்முலா. இந்த மாதிரி எத்தனை வருஷத்தில் எத்தனையாக மாறுது இதுக்கெலாம் ஃபார்முலா கிடையாது, எந்த புக்லேயுமே இருக்காது. போய் பாருங்க. என்னம்மா அசல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்க மாட்டாங்க உங்களை, இதெல்லாம் வந்துட்டு கான்செப்ட் மட்டும்தான். இது அசல்லாம் கண்டுபிடிக்கும், நான் கண்டுபிடிக்க ஒரு ஒரு தொகை அப்படின்னு சொன்னாவே நீங்கள் அதை 100% நம்மளாக எடுத்துக்கணும், சரியா? அசல் அசல்னாவே என்ன அர்த்தம், எப்பயுமே 100%. அது மாதிரி நம்ம ஒரு நம்பர் எடுத்து போட்டு பார்த்து சால்வ் பண்ணி இது தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும்.
அசல் கண்டுபிடிக்க சொல்லி எப்போ கேட்பாங்கனாக்கா, இங்கே பாருங்க கேளுங்கம்மா, இங்கே பாருங்க, அங்கே பார்க்காதீங்க, இங்கே கவனிங்க. அசல் கண்டுபிடிக்க சொல்லி எப்போ கேட்பாங்கனாக்கா, இங்கே பாருங்க, திரும்பவும் போகிறேன். தனி வட்டி அப்படின்னா வட்டி தொகை கரெக்டா, அசல் இன்ட்டு சதவீதம் பை 100 இன்ட்டு காலம். எப்போ அசல் கண்டுபிடிக்க சொல்லுவான் அப்படின்னா, இதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான், இதை கொடுத்துருவான், அப்போ தான் அசலை கேட்பான். சரியா? சரி, காலம் எப்போ கேட்பான்? ஆ, காலம் கொடுக்க மாட்டான், மற்ற மூணையும் கொடுத்துருவான். சரி, சதவீதம் எப்போ கேட்பான்? சதவீதம் கொடுக்க மாட்டான், எக்ஸு மற்ற மூணையும் கொடுத்துருப்பான். அங்கே இருக்கிற நம்பர்ஸில் மற்ற மூணு எதுன்னு நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரி, தனி வட்டி எப்போ கேட்பான்? இது கொடுத்துருக்க மாட்டான், இது மூணையும் கொடுத்துருப்பான். இப்படி தாங்க, இதே மெத்தடு தாங்க எல்லா கணக்குக்கும். அதோடய கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா, மூணு வேரியபிள் இருந்துச்சுனாக்கா ரெண்டை கொடுத்துட்டு ஒன்றை கேட்பான், நாலு வேரியபிள் இருந்துச்சுனாக்கா மூணை கொடுத்துட்டு ஒன்றை கேட்பான், அஞ்சு வேரியபிள் இருந்துச்சுனாக்கா நாலை கொடுத்துட்டு ஒன்றை கேட்பான். ஓகேவா? ரைட், அவ்வளோதான். வேரியபிள்னால் அங்கே நம்பர் இருக்காது. இங்கே இது இதெல்லாம் வேரியபிள், தனி வட்டின்ற வார்த்தை வேரியபிள், அசலுங்கிறது வேரியபிள், மாறலாம். வேரியபிள் மீன்ஸ் என்னது? மாறலாம், மாறிலி, மாறிலின்னு, மாறிலினா மாறாதுன்னு அர்த்தம். வேரியபிளுக்கு தமிழில் யாராவது தெரியுமாம்மா? மாறக்கூடியது. இது மாறலாம், இது மாறலாம், ஆனால் நூறுங்கிறது மாறுமா? மாறாது, நூறை கேட்க முடியாது. மாறிலி தானா? கான்ஸ்டன்ட்லாம் மாறிலி, இது கான்ஸ்டன்ட், நூறுங்கிறது கான்ஸ்டன்ட். சரி, காரிலி மாறிலி, அதுக்கு பேர் மாறிலி, மாறாது அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் நினைக்கிறேன், தெரியல. நம்மளை தான் தங்கிலீஷ்காரன் ஆகி விட்டானுங்க. தாய்மொழியிலே இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி கொடுத்துருந்தானே, அந்த வார்த்தையே அர்த்தம் இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். அல்ஜிப்ரெல்லாம் பார்த்து பயப்படவே தேவையில்லை, டுபா குறது. அல்ஜிப்ரான்னா என்ன அர்த்தம்? இப்போ தெரியாததுக்கு எக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு எக்ஸு கா ஞாச்சா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவோம், அது நம்பரில் வந்துடுதா? ஆமாம், ஏதாவது ஒரு எழுத்தை யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ண எக்ஸாக்டாக தெரிஞ்சால் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அந்த நூறு தெரியலனா எக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸோ ஒய்யோ ஜெட்டோ. போதுமா? ரைட், பார்க்கலாம் இன்றைக்கி, போதும். நாளைக்கு காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போகலாம். இங்கே எங்கே ஏன் வகுக்கிறோம், ஏன் பெருக்கிறோன்னு தெரியாதான் அந்த கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சிக்கினா எல்லா கணக்கு ஈஸி. பின்னாடி வரதெல்லாம் இப்படியே தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. கான்செப்ட் புரிஞ்சினா வேலை முடிஞ்சு போச்சு. அதேமாரி பெல் சிம்பிள் இல்லையா, எங்க இருக்கு? வருதா மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு, போய் பாருங்க, பிளாக்ல போங்க, பிளாக் இங்க இருக்கு. இது தள்ளினாதாம வரும், இப்போ பிளாக்னு இருக்கா, பிளே லிஸ்ட்ருக்கா, தள்ளி விடுங்க, பிளாக்ல வரும், அதில் உள்ள போய் பாருங்க. நேற்று வீடியோ போட்டிருப்பேன், நேற்று வீடியோ நீ காலில் நடத்தினது எல்லாமே போட்டிருப்பேன். இப்போ இங்கே இருக்கு பாருங்க, நேற்று வீடியோ இன்றைக்கி வரும், இன்றைக்கி நைட்டு வரும். ஆ இல்லை, இன்னைக்கு வந்திருக்கணுமே நேரம், இன்றைக்கி மெசேஜ் வந்துச்சுல்ல. நீங்கள் வேறு எதாவது தேடிக்கிட்டே கிடந்தீங்கன்னா எப்படி? இன்றைக்கி தான் ஓ போகலான்னு யோசிச்சுருக்கீங்க, அதனால தான் கேட்குறீங்க. அதில் போயிட்டு ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் உங்களோடது இருக்கும். இதை தள்ளி விட்டிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பிளாக், பிளாகில் போனீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்கும். அதான் வந்துருக்கணுமே, மீப்பேவா மீசியமா தனி வெட்டி இந்த பாருங்க போட்டுருக்கு உள்ள டிக் டிக் பண்ணி போங்க.